அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உம்மத்தில் தோன்றிய அனைத்து மக்களுமே சொர்க்கத்திற்குள் செல்ல வேண்டும் என்று பேராசை கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நபி ஒரே ஒரு குணம், எந்த முஃமினுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர் சொர்க்கத்திற்குள் செல்ல மாட்டார் என்று கூறுகிறார்கள். இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, லா யத்குலுல் ஜன்னத்தை மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபிர். எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பெருமையிலிருந்தும் அணு அளவு இருக்குமோ அவர் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. பெருமையாளர்களை இறைவன் விரும்புவதே கிடையாது. பெருமை என்றால் என்ன? ஹதீஸில் வருது, ஒருவன் தன்னை உயர்வாகவும் மற்றவர்களை மட்டமாகவும் நினைப்பது, மற்றவர்கள் சொல்லுவதை மறுத்து கொண்டே இருப்பது, இது பெருமையாளர்களுடைய அடையாளம். இறைவன் இந்த செயலை விட்டும் நம்மை பாதுகாப்பானார்கள். பெருமையாளர்களுக்கு உலகத்திலேயே அல்லாஹ் இழிவை காட்டி விடுவான். இப்ராஹிம் நபி காலத்தில் நம்ருவதுன்னு ஒரு அரசன் இருந்தான். நபி சொல்ற எதையுமே அவன் ஏத்துக்கிறவே இல்லை. இப்ராஹிம் நபி சொல்றாங்க, இறைவன் தான் உண்மையானவன், அவன் உயிரை கொடுக்கவும் செய்வான், உயிரை எடுக்கவும் செய்வான் என்று சொன்னார்கள். உடனே இந்த நம்ருவது என்ன செய்தான் தெரியுமா? ரெண்டு பேரை கூப்பிட்டான். கூப்பிட்டு அதில் ஒருத்தரை கொன்று விட்டான். பாத்தியா, நானும் உயிரை எடுப்பேன். மற்றொருவரை விட்டு விட்டான். பாத்தியா, நானும் உயிரை கொடுப்பேன் என்று கூறினான். இப்படிப்பட்ட பெருமையான இந்த நம்ருவதை இறைவன் எப்படி கடைசியில் ஆக்கினான் தெரியுமா? கடைசி காலத்தில் அவன் படை முழுவதையும் இறைவன் கொசுக்களால் அழிக்கிறான். அவன் சாம்ராஜ்யமே அழிகிறது. ஒரே ஒரு கொசு அவனுடைய தலைக்குள்ளே போய் தங்கிறது. இந்த பெருமையான நம்ருவதுடைய தலையிலே தங்குகிறது. 400 வருஷம் அவனுடைய தலைக்குள்ளேயே அந்த கொசு இருக்கிறது. அந்த கொசு அவனை தீண்டும் போதெல்லாம் அவனுக்கு தலைவலி ஏற்படும். அதற்கு வைத்தியம் என்ன தெரியுமா? ஒரு செருப்பை எடுத்து அவன் தலையிலே அடித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வலி போகும். இப்படிப்பட்ட ஒரு வேதனையை நம்ருவது 400 ஆண்டுகாலம் அனுபவித்தான் என்று குர்ஆன் உடைய விளக்க உரையில் எழுதப்படுகிறது. கண்ணியமானவர்களே, பெருமையாளர்களுக்கு இறைவன் உலகத்திலேயே இழிவை தந்து விடுவான். அதே மாதிரிதான் ஃபிரௌன் ஒரு அரசன் இருந்தான். நான் தான் இறைவன் என்று சொன்னான். கடைசியில் இறைவன் அவனை மௌத்தாக்கி, கடல்லையே மூழ்கடிச்சு மௌத்தாக்கி, இன்றளவும் எகிப்திலே உள்ள ஒரு மியூசியத்தில் அவனுடைய உடல் பின்வரும் மக்களுக்கு அத்தாட்சியாக பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் பெருமையாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மனுஷன் பிறக்கிறப்பையே மிக பலகீனமாக பிறக்கிறான். ஒரு 10 வயசு வரையும் அவனுடைய தேவைகளையே அவனால் நிறைவேற்ற முடியாது. அதே மாதிரி ஒரு வயோதிகத்தை அடைகிறப்பையும் மனுஷன் பலகீனமாக மாறி போயிடுறான். ஒரு 50-60 வயசு தாண்டப்ப அவனால் தேவைகளை செய்ய முடிய மாட்டேங்குது. அப்போ குறிப்பிட்ட காலத்திலே பலத்தோடு வாழும் ஒரு மனிதன் எதற்காக வேண்டி பெருமை கொள்ள வேண்டும்? இறைவன் நம்மை படைத்ததை நினைத்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக ஒவ்வொருவரும் பலகீனத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம். எனவே பெருமை அடிப்பதிலிருந்தும் தவிர்ந்து இறைவனின் பக்கம் பணிந்தவர்களாக வாழ்வதற்கு இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.